வணக்கம், நான் அருணா. இது உங்கள் கக்கன் சேனல். இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏன்ஷியன்ட் வேர்ட்ஸ். ஏன்ஷியன்ட் வேர்ட்ஸ் அப்படின்னா எதுன்னா, நம்ம அந்த காலத்தில் வந்து கிங்டம், பேலஸ், கோட்டை, செங்கோல், வால், கிரீடம், பல்லக்கு அப்படியெல்லாம் சொல்வோம் தெரியுமா. நம்ம அதே மாதிரி வார்த்தைகள்லாம் நம்ம நிறைய நம்மளோட ஹிஸ்ட்ரி டெக்ஸ்ட் புக்ஸ் எல்லாம் படிச்சிருப்போம். அதை பேஸ் பண்ணி நம்ம இந்த வீடியோவில் வெக்காபுலரிஸ் பார்ப்போம். பிஃபோர் தட், லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு ஒரு க்வெஸ்டின் ஒன்று கேட்டிருந்தேன். கரிஸ்மேட்டிக் ஃபிகர், கரிஸ்மேட்டிக் பர்சனாலிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, மோஸ்ட் ப்ராபப்ளி எல்லாருமே அதோடைய ஆன்சர்ஸ் வந்துட்டு கரெக்டாக கொடுத்துருந்தீங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே எல்லாமே வித் சென்டென்ஸோடு அதோடைய எக்ஸாம்பிளை வந்துட்டு ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. ஓகேவா, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்துட்டு கிங்டம் பேஸ்டாக, நான் அப்போ சொன்ன மாதிரியே அந்த ஏன்ஷியன்ட் வேர்ட்ஸ் அதை பேஸ் பண்ணி கொஞ்சம் வெக்காபுலரிஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், கேசில். கேசில் அப்படின்னா என்னென்னா கோட்டை அப்படின்னு அர்த்தம். இதோட ஸ்பெல்லிங் வந்து CASTLE. இதை நம்ம வந்து கேசில் அப்படின்னு தான் நம்ம இதை ப்ரொனவுன்ஸ் பண்ணோம். ஓகேவா, தட் இஸ் அன் ஓல்டு கேசில். தட் இஸ் அன் ஓல்டு கேசில் அப்படின்னா அது வந்து ஒரு பழங்காலத்து கோட்டை, அது வந்து ஒரு பழைய கோட்டை அப்படின்னு அர்த்தம். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள், த டவுன் இஸ் ஃபேமஸ் ஃபார் இட்ஸ் கேசில். த டவுன் இஸ் ஃபேமஸ் ஃபார் இட்ஸ் கேசில் அப்படின்னா அந்த டவுன் வந்து அந்த கோட்டைக்காகவே ரொம்ப வந்து ஃபேமஸ் ஆனது, ஃபேமஸான நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம தஞ்சாவூரில் பார்த்தீங்கன்னா பொதுக்கு பேலஸ் இருக்குது. நம்ம தரங்கம்பாடி எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து டேனிஷ் கோட்டை இருக்குது. இப்போ தரங்கம்பாடி அப்படின்னாலுமே ஓ அங்கே டேனிஷ் கோட்டை இருக்குது அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் த டவுன் இஸ் ஃபேமஸ் ஃபார் இட்ஸ் கேசில் அப்படின்னு. நெக்ஸ்ட்டு ஒன் பாருங்கள், ஃபோர்ட். ஃபோர்ட் அப்படின்னா இதுவுமே கோட்டை தான். பட் கேசிலுக்கும் ஃபோர்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, கேசில் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு ஏன்னா அது கோட்டைன்னு சொல்லுவாங்களோ அவ்வளோ பெரிய பில்டிங்காக இருக்கும். அது உள்ளார தான் வந்து ராஜா ராணியோட பேலஸ் தங்கும் இடம் இருக்கும். அது உள்ளார வந்து ஒரு சின்ன ஒரு நகரத்தையே வந்து உள்ளடக்கிடலாம், அவ்வளோ பெருசாக இருக்கும் அந்த கோட்டை. மன்னர் வந்து மக்களை சந்திக்கிறதா இருக்கட்டும், எல்லா விஷயமுமே அந்த கேசிலுக்குள்ளே தான் இருக்கும். அது வந்து அவ்வளோ பெரிய விஷயமாக இருக்கும். ஆனால் ஃபோர்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கேசில் மாதிரி ரொம்ப பெருசாலாம் இருக்காது. அது பெரும்பாலும் அது வந்து எதுக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, எதிரிங்க கிட்டேருந்து நம்மளை காப்பாற்றுறதுக்காக ஒரு சின்ன கோட்டை மாதிரி எழுப்பியிருப்பாங்க. முக்கியமாக அது வந்து எதிரிங்க கிட்டேருந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த ஃபோர்ட் அப்படிங்கிறது. நம்ம முன்னாடியே ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம், ஹோட்டலுக்கும் இன்னுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படின்னு ஞாபகம் இருக்கா. ஹோட்டல் அப்படிங்கிறது அவ்வளோ பெரிய இடம், ஆனால் இன் சத்திரம் அப்படிங்கிறது ஹோட்டலை கம்பேர் பண்ணும்போது சின்ன இடம் தான். அதே மாதிரி தான் கேசிலுக்கும் ஃபோர்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம். ஓகேவா, இப்போ இந்த ஃபோர்ட் பேஸ் பண்ணி சென்டென்ஸ் பாருங்கள், அவர் எனிமீஸ் ஆக்குபைட் த ஃபோர்ட். அவர் எனிமீஸ் ஆக்குபைட் த ஃபோர்ட் அப்படின்னா நம்ம எதிரிங்க வந்து கோட்டையை வந்து கைப்பற்றிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ சொன்னேன் இல்லையா, இப்போ போர் வரும்போது ஃபஸ்ட்டு வந்து அவங்க அந்த கோட்டையை தான் பிடிக்கணும்னு நினைப்பாங்க. அந்த ஃபோர்ட் மூலியமாக தான் அடுத்து அவங்க கேசல் கிட்டெல்லாம் நெருங்கி வருவாங்க. இப்போ புரிஞ்சுக்க முடியுதா, அவர் எனிமீஸ் ஆக்குபைட் த ஃபோர்ட் அப்படின்னா எதிரிங்க வந்து நம்ம கோட்டையை வந்து கைப்பற்றிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள், ஹீ பில்ட் 12 ஃபோர்ட்ஸ். ஹீ பில்ட் 12 ஃபோர்ட்ஸ் அப்படின்னா இப்போ ஏதோ ஒரு அந்த இடத்துல ஹீ அப்படிங்கிற அந்த ப்ரோனவுன் வந்து ஒரு கிங்கை வந்து டினோட் பண்ணுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். யாரோ ஒருத்தர் அந்த ராஜா வந்து மொத்தம் வந்து 12 கோட்டைகள் வந்து கட்டினார் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வொகாபுலரி, பேலன்கீன். பேலன்கீன் அப்படின்னா என்னென்னா பல்லக்கு அப்படின்னு. அந்த காலத்துலலாம் பல்லக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா, ராணிலாம் பார்த்திங்கன்னா அந்த பல்லக்கில் தான் போவாங்க. ராணி அப்படின்னு மட்டும் கிடையாது, ரொம்ப பெரிய ஆளுங்கள்லாம், ஒரு பெரிய துறவிங்க இல்லை அரசு சம்மந்தலை அரசு சம்மந்தமாக வந்து ரொம்ப பெரிய உயர் பதவியில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து அந்த பல்லக்கில் தான் போவாங்க. ஸோ அதுக்கு நம்ம இங்கிலீஷில் என்ன மாதிரி வொகாபுலரி யூஸ் பண்ணுறாங்கன்னா பேலன்கீன் அப்படின்னு அர்த்தம். இதை பேலன்கீன் அப்படின்னு ப்ரொனன்ஸ் பண்ணக்கூடாது, பேலன்கீன் ஆர் பேலன்கீன் அப்படின்னு தான் நாம் இதை ப்ரொனன்ஸ் பண்ணோம். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க புரியும், இன் ஓல்டன் டேஸ் குவீன்ஸ் வேர் டிராவல்டு த்ரூ பேலன்கீன். எக்ஸ்கியூஸ் மீ, இன் ஓல்டன் டேஸ் குவீன்ஸ் வேர் டிராவல்டு த்ரூ பேலன்கீன் அப்படின்னா அந்த காலத்துலலாம் வந்து ராணிகள்லாம் வந்து ராணிலாம் வந்து எதில் டிராவல் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பல்லக்கில் தான் அப்படின்னு சொல்லியிருக்கு. நெக்ஸ்ட் ஒன், நெக்ஸ்ட் வொகாபுலரி க்ரௌன். க்ரௌன் அப்படின்னா என்னென்ன, கிரீடம் அப்படின்னு அர்த்தம். எல்லாமே ராஜாக்கள்லாம் தள்ள வச்சுருப்பாங்க தெரியுமா, அதுதான் வந்துட்டு க்ரௌன், கிரீடம் அப்படின்னு அர்த்தம். த கிங் ஓர் பியூட்டிஃபுல் க்ரௌன் மேட் ஆஃப் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ். த கிங் ஓர் பியூட்டிஃபுல் க்ரௌன் மேட் ஆஃப் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த ராஜா வந்து அணிந்திருந்தார் இல்லையா, அந்த க்ரௌன் அந்த கிரீடம் வந்து கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸால் பொறிக்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம். அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ராஜாக்கள் அணிந்திருந்த அந்த கிரீடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நவரத்
ரத்தனங்களுமே பொறிக்கப்பட்டிருக்குமா. முக்கால்வாசி வந்து ராஜாக்கள் அணிந்திருந்த எல்லா கிரீடத்திலையுமே பார்த்தீங்கன்னா நவரத்னங்களும் பொறிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்களேன். ஐ ஹாவ் சீன் கிங்ஸ் க்ரௌன் இன் மியூசியம். ஐ ஹாவ் சீன் கிங்ஸ் க்ரௌன் இன் மியூசியம் அப்படின்னா நான் வந்து ராஜாவுடைய கிரீடத்தை வந்து ஒரு மியூசியத்தில் பார்த்தேன். இப்போ நீங்கள் எங்கேயாவது வெளில போயிருப்பீங்க, இப்போ நீங்கள் டூருக்கு எங்கேயாவது நீங்கள் போயிருப்பீங்க, அப்போ வந்து நீங்கள் ஒரு பேலஸையோ இல்லை ஒரு மியூசியமையோ போய் பார்க்கும்போது சில இடத்துல வந்து ராஜாக்கள் பயன்படுத்தின அந்த கிரீடம்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அவங்க யூஸ் பண்ண ட்ரெஸ்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, நீங்கள் மேபி அதே மாதிரி கூட பார்த்துருந்துருக்கலாம். ஸோ அதுக்கான அதை பேஸ் பண்ண எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் தான் அது. ஐ ஹாவ் சீன் கிங்ஸ் க்ரௌன் இன் மியூசியம் அப்படின்னா ராஜாவுடைய கிரீடத்தை நான் வந்து மியூசியமில் பார்த்துருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். நம்ம வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் பார்க்குறவங்க யாராவது இதே மாதிரி மியூசியம் பேலஸ்லாம் போய் நீங்கள் யாரோடையாவது ராஜாவுடைய இதே மாதிரி க்ரௌன் ஸ்வாட் ட்ரெஸ் அதே மாதிரி ஏதாவது நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா எந்த ஊரில் நீங்கள் என்ன பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆர்ச்சரி. ஆர்ச்சரி அப்படின்னா என்னென்ன வில் வித்தை அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதை தான் வந்து ஆர்ச்சரி அப்படின்னு சொல்கிறது. ஆர்ச்சரி இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரெடிஷ்னல் கேம் டு ப்ராக்டிஸ் இன் ஓல்டன் டேஸ். ஆர்ச்சரி இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரெடிஷ்னல் கேம் டு ப்ராக்டிஸ் இன் ஓல்டன் டேஸ். என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த வில் வித்தை அப்படிங்கிறது வந்து அந்த காலத்தில் வந்து ஒரு சிறந்த வந்து ஒரு பயிற்சியாக இருந்தது, ஒரு சிறந்த வந்து விளையாட்டு பயிற்சியாக இருந்தது. பெரும்பான்மையாக இருக்கிறவங்க எல்லாருமே வந்து வில் வித்தை வந்து பயின்றவங்களாக தான் இருப்பாங்க. ஸோ அப்போ ஆர்ச்சரி அப்படின்னா என்ன அர்த்தம்னா வில் வித்தை அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வெக்காபுலரி ஹெரிடிட்டரி. ஹெரிடிட்டரி அப்படின்னா என்னென்னா பாரம்பரியம், பரம்பரை பரம்பரையாக அப்படின்னு அர்த்தம். த குவீன் ஆஃப் இங்கிலாந்து இஸ் எ ஹெரிடிட்டரி ரூலர். த குவீன் ஆஃப் இங்கிலாந்து இஸ் எ ஹெரிடிட்டரி ரூலர் அப்படின்னா இப்போ வந்துட்டு நம்ம இங்கிலாண்டில் வந்து குவீன் எலிசபெத் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து அந்த வழி வழி வந்தவங்க தான் இல்லையா, அந்த வழி வகையை சார்ந்தவங்க தான். ஸோ இதை தான் வந்து நம்ம ஹெரிடிட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க, பரம்பரை பரம்பரையாக சந்ததி சந்ததியாக அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் செப்டர். இதோட ஸ்பெல்லிங் பாருங்கள், SCEPTER. ஆனால் நம்ம இதை ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது ஸ்கெப்டர் அப்படியே சொல்லக்கூடாது, செப்டர் அப்படின்னு தான் சொல்லணும். செப்டர் அப்படின்னா என்னென்னா செங்கோல் அப்படின்னு அர்த்தம். பொதுவாகவே அந்த காலத்தில் மன்னர்கள் கையிலெல்லாம் மன்னர்களுடைய கையிலெல்லாம் செங்கோல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, செங்கோல் ஆட்சி புரிந்த அப்படிலாம் கூட நம்ம தமிழில் வந்து நம்ம நிறைய படிச்சிருப்போம். ஸோ செப்டர் அப்படின்னா என்னென்னா செங்கோல் அப்படின்னு அர்த்தம். ஹி ஹேட் எ செப்டர் இன் ஒன் ஹேண்ட். ஹி ஹேட் எ செப்டர் இன் ஒன் ஹேண்ட் அப்படின்னா அவர் வந்து ஒரு கையில் வந்து செங்கோல் வைத்திருந்தார் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல அந்த ஹி அப்படிங்கிறது ஒரு ஃபேமஸான ஒரு கிங்கை டினோட் பண்ணுறதா நீங்கள் வச்சுக்கோங்க, ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஷீல்டு. ஷீல்டு அப்படின்னா என்னென்ன கேடயம் அப்படின்னு அர்த்தம். அந்த காலத்துலலாம் சண்டை போடும்போது பார்த்துருக்கீங்களா, நம்ம இப்போ கூட பழைய படங்கள்லாம் பார்த்தா வால் இருக்கும், அந்த வால்லேருந்து எதிரி வந்து நம்மளை தாக்க வரும்போது நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்காக கேடயம் மாதிரி இப்படி இருக்கும், அதை யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் என்னென்னா ஷீல்டு அப்படின்னு அர்த்தம். ஷீல்டு அப்படின்னா என்னென்ன கேடயம் அப்படின்னு அர்த்தம். இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள், இன் ஓல்டன் டேஸ் டூரிங் த வார் தே யூஸ்ட் ஷீல்டு டு ப்ரொடெக்ட் தம்செல்ஸ். In olden days, during the war, they used shield to protect themselves. என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த காலத்தில் வந்து வார் போர் நடக்கிறப்போ அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக தற்காத்துக்கிறதுக்காக அவங்க என்ன யூஸ் பண்ணாங்க அப்படின்னா இந்த ஷீல்டு, இந்த கேடயம் தான் யூஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் வொகாபுலரி ஸ்வாட். ஸ்வாட் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஸ்வாட் அப்படின்னா வால் அப்படின்னு அர்த்தம், அவ்வளோதான். ஹி வாஸ் கில்டு பை எ ஸ்வாட். ஹி வாஸ் கில்டு பை எ ஸ்வாட் அப்படின்னா அவர் வந்து வாளால் கொல்லப்பட்டார் அப்படின்னு அர்த்தம். ஒரு ப்ராவர்ப் கூட சொல்லுவாங்க, த பென் இஸ் மைட்டியர் தென் த ஸ்வாட். த பென் இஸ் மைட்டியர் தென் த ஸ்வாட். அதாவது கத்தி முனையை விட பேனா முனைக்கு வலிமை ஜாஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராவர்ப் இது. சரி, இதையும் எனக்கு சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு இந்த வெக்காபுலரி வீடியோவில், அதனால தான் சொன்னேன். தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு டாஸ்க்கு, அதாவது கும்பாபிஷேகம் அப்படின்னு ஒரு வெக்காபுலரி நம்ம வந்து பார்த்துருக்கோம். முன்னாடியே நம்ம பார்த்தது தான், நீங்கள் எப்படி வந்துட்டு லாஸ்ட் வீடியோவில் வந்து எனக்கு ஆன்சர் பண்ணீங்களோ அதே மாதிரியே இதோடைய ஆன்சரையும் வித் சென்டென்ஸோடு எனக்கு நீங்கள் முடிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து எனக்கு எடுக்கும்போது ரொம்ப வந்து சுவாரஸ்யமாக இருந்தது. எனக்கு இந்த வீடியோ வந்து சொல்லிக் கொடுக்குறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு முக்கியமாக இதோ இதுக்கெல்லாம் இதே மாதிரி தான் வார்த்தைகள் யூஸ் பண்ணியிருப்பாங்களா, செப்டர், செப்டர்னா செங்கோல், அதெல்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது தான் கற்றுக்கிட்டேன். கண்டிப்பாக இந்த வீடியோவில் ஒரு 2-3 வெக்காபுலரிஸாவது நீங்கள் தெரியாது தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அஸ் யூஷுவல் வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் வீடியோ. ஃபார் கெட்டிங் ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பெல் பட்டன்.